வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். ஒரு 10 லிருந்து 12 சிக்கன் விங்ஸ், அதாவது அந்த கோழியோட ரெக்க பகுதி மட்டும், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 முட்டை, அது போக 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதனால் அரைச்சி வச்சுருக்கேன். முதல்ல இந்த சிக்கன் விங்ஸ், அதாவது அந்த கோழி ரெக்கையை வந்து நம்ம அந்த லாலிபப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் மேலே இருக்கிற அந்த சதப்பகுதியை எலும்புலேருந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துட்டு அந்த பிரித்த பகுதி அப்படியே இறக்கி கீழே கொண்டு வந்து நல்லா ஒரே மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லாலிபாப் ஷேப் கிடச்சிரும். அந்த எலும்பு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் தடியாகவும் இருக்கும். அந்த மெலிசா இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சதையை இந்த மாதிரி முதல்ல கத்தி நுனி வச்சு பிரித்து எடுத்துருங்க. எல்லா பக்கமும் முதல்ல ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த பக்கமும் பிரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா அந்த காண்டாக்ட் வந்து விட்டுரும் எலும்போட. அதுக்கப்புறம் அதை அப்படி இழுத்து கீழே கொண்டு, அதாவது அந்த கொஞ்சம் தடிமனாக எலும்பு இருக்கிற பக்கம் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி குமிழ் மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த லாலிபாப் ஷேப் கிடச்சிரும். இந்தியாவில் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் சிக்கன் லாலிபாப்புக்குன்னே தனியாக இந்த மாதிரி ஷேப்லேயே எல்லாம் பண்ணி வச்சே விற்பாங்க. அப்படி கிடைக்கிறவங்களுக்கு அதையே வாங்கி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அந்த 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுல, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு, வத்தல் பொடி, மிளகு பொடி இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதில் பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். மிச்சத்தை வச்சுருப்போம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் கூட ஊற விடலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம மாவு கலக்க போகிறோம். அதுக்கு அந்த 1 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அடித்து வச்சுக்கோங்க. அது கூடயே நம்ம மிச்சம் வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிச்சம் வச்சுருந்த அந்த உப்பு, மிளகாய் பொடி, கருப்பு மிளகு பொடி கலவை, அது போக அந்த 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணியே இதில் சேர்க்க வேண்டாம். முட்டையில் இருக்கிற ஈரமே போதும், கார்ன்ஃப்ளவர் ஈரமே உரியாது, அதனால் அந்த முட்டை மட்டும் போதும், தண்ணி சேர்க்காதீங்க. நல்ல ஒரு கலருக்கு ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக வச்சுக்கோங்க. நல்லா சூடான உடனே ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்க அந்த சிக்கன் துண்டை அந்த எலும்பை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம கீழே எடுத்து வச்சிருக்க அந்த சதப்பகுதி மட்டும் அந்த மாவில் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் துவச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டா சிக்கன் லாலிபாப் தயார். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அந்த மாவில் முக்கி எடுத்த உடனே அதில் இருக்கிற எக்ஸஸான மாவை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா அந்த மாவு ரொம்ப இருந்துச்சுன்னா அது பெரிய கனமான லேயராக வெளியே ஃபார்ம் ஆயிரும். அந்த சிக்கன் விங்ஸில் சதை இருக்கிறதே கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் லேயர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சதையே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸஸை நல்லா வழிச்சிட்டு ஒரு சின்ன லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் தயார். இதை சர்வ் பண்ணும்போது சும்மா ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த எலும்பில் சுற்றி வச்சிட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அதை எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அப்பீலிங்காகவும் இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சைடு. நிச்சயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.